நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் போய் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டெம்ப்ளெட்டு, அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்ஸு, நேம்ஸு, டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இதில் இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது ஒன்றும் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இது இந்த கார்ட்டூன் இமேஜ் செய்ய நமக்கு ரெண்டு ஆப் தேவை. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் TOON, அதாவது டூன் ஆப் சொல்லுவாங்க. ஸோ டூன் ஆப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தலை இமேஜஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தலையோட இமேஜஸ் தான் நான் கார்ட்டூன் ஷேப்பில் மாற்ற போகிறேன். அதில் உங்களுக்கு எந்த சைஸ் அந்த ஃபேஸை கொஞ்ச நாளாக ஜூம் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கீழே லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் இது வந்து பை பண்ண சொல்லும். மேலே இருக்கிற அந்த இதை வச்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டு ஆஜ் ஜோ அப்ளிகேஷன் மே ஆப்கோ தீனி ஜாடா ஹோ உஸே விளம்பரத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ அப்ளைன் இருக்கும். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது சூஸ் பண்ணிக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளைங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்துருச்சு. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் பிக்சார்ட்னு ஒரு சாஃப்ட்வேரு, அதை நீங்கள் ரெண்டாவது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பிக்சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரும். இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் இருக்கும் ஸ்கிப்பு. எடிட் போட்டோ, எடிட் போட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் போட்டோ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இப்போ பாருங்கள். நான் இந்த இது எனக்கு எம்டி பேக்ரவுண்டு ஆல்ரெடி நான் லிங்க்கில் கொடுத்து டவுன்லோட் பண்ண சொன்னா, இந்த எம்டி பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த எம்டி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்து இதில் ப்ளஸ் ஆட் இமேஜஸ்ன்னு இருக்கும், அந்த ஆட் இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ நான் இந்த ஃபோட்டோவை நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே வைக்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் கட் அவுட் எடிட்டிங்லாம் பண்ண போகிறேன். அதில் மொத்தமாக இது பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை டிக் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதாவது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதை இங்கே ட்ராக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மொத்த இமேஜஸும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை ஃப்ளிப் கூட பண்ணிக்கோங்க. ரைட்டில் திரும்பமாக ரொட்டேட் பண்ணணுமா, இல்லை அந்த டெக்ஸ்ட் நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இமேஜஸ் டவுன்லோட் ஆன மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.